சமூக அக்கறையாளர் விருது. உலகையே 2 ஆண்டுகள் ஆட்டி படைத்த கொரோனா எனும் தொற்று நோய் நாம் உசிலம்பட்டு என்ன விதிவிலக்கா? வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், உறவுகள் இல்லாமல் நாம் தனிமைப்பட்டு போன காலகட்டத்தில் உறவுகளின் உயர்வினையும் பணத்தின் பெருமையினையும் உணர்ந்த நேரத்தில் நாம் உசிலம்பட்டி ஜவுளிக்கடை பஜாரில் கேப்பாரற்று கிடந்த 2 கட்டுகளுடன் கூடிய அப்பணத்தை பார்த்த பின்னரும் மனம் தளராத மாறாத அந்த மனிதர் அப்பணத்தை காவல்துறையிடம் கொண்டு போய் சேர்த்தார். அப்பணம் அன்றே உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் தெரிந்தது பணத்தினுடைய மதிப்பு ரூபாய் 4 லட்சம். அப்பணத்தை அப்படியே ஒப்படைத்த மாமனிதர் உசிலம்பட்டி வடகாட்டுப்பட்டியினை சார்ந்த மரியாதைக்குரிய கீச்சு பாண்டி அவர்களுக்கு சிறந்த சமூக அக்கறையாளர் எனும் விருதினை புதிய பாரதி தொலைக்காட்சியும் உசிலம்பட்டி நகர அரிமா சங்கமும் வழங்குவதில் பெருமை கொள்கிறது. இன்றைய விருதியில் ஒரு முக்கிய நபராக மிகவும் சமூக பொறுப்பாளியாக ஒரு செயல் செய்தார். அவருக்காக இன்று ஒரு முக்கியமான விருது இந்த சபையில் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து உங்களுக்கு தெரிந்த நபர் தான். கீச்சு பாண்டினா நம்ம முஸ்லிம் வட்டாரத்தில் 99% மக்களுக்கு தெரியும். இவரை இந்த செயலை செய்தார் அப்படின்றத மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கார். நம்ம கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டுக்கிற காலத்தில் கீழே 100 ரூபா கிடைக்காதா இருந்தால் எடுத்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி வந்து பண தேவை அப்படி இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அந்த காலத்தில் கூட 4 லட்சம் ரூபாயை எடுத்து ரொம்ப அப்பாவும் பிள்ளையுமா வந்து அத்தியாவசிய தேவைக்காக ஊரடங்கு காலத்தில் நம்ம நடக்கவே முடியாது. அவர் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாங்க. அவர் டிரைவராக இருக்கார். அந்த பக்கம் வந்து ஜாமான் வந்திருக்கும் போது அதை எடுத்து கொண்டு போய் கொண்டு தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தியிருக்கலாம். 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்காங்க, வறுமை கூட பயன்படுத்தியிருக்கலாம். அவர் தேடி பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார். அங்கேயும் இல்லை, அதிகாரி வெளியில் போயிட்டாங்க, ஆள் பற்றாக்குறை. அப்போ அவர் டிராபிக் போலீஸில் வந்து அவர் பொறுப்பாக வந்து கொடுத்து அதை சேர்ந்த இடத்துல சேர்த்துருக்காரு. அந்த நிகழ்வை பற்றி அவர்கிட்ட கேட்போம். இந்த பணத்தை எடுக்கும்போது அதை எண்ணி பார்க்கணும்னு தோணலையா, உங்களுக்கு கொண்டு போகணும்னு தோணலையா, என்ன தோணுச்சு உங்களுக்கு இந்த செயலை நீங்கள் செய்வீங்க, இந்த விருதை வாங்கியிருக்கீங்க? நான் வந்து சும்மா கடைக்கு சரக்கு வாங்கணுமே, பரவாயில்லை. ஒரு 4-5 கொய்யாப்பழம் தான் கிடைச்சி. இந்த கொய்யாப்பழம் கிடைக்கிட்டு நான் என் மகனுக்கு கொடுத்து எடுக்கல பார்த்தா டயரை ஒட்டி ஒரு 2000 ரூபா கட்டு கிடைச்சி. அதை எடுத்துமே வேறு ஸ்டேஷனுக்கு கேட்ப போகுது. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயில உள்ளேருந்து ஒரு ஆள் வெளியே வந்தார். என்னப்பா நான் வந்தே காமன் நேரம் வச்சு நீ இப்போ போகிறேன், இல்லை சார் போய் கொடுக்குன்னு சொன்னால் அங்கே ஸ்டேஷனுக்கு ஆள் அப்படியே அப்பு சொன்னால் அங்கே இதில் பீட்டி பார்க்கில் இருக்காங்க, நாங்கள் அவங்க போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் 2 பேரும் போய் கொடுத்தோம். அவங்க முழிக்கிறாங்க எதுக்கு அப்படி என்னென்று. டிராபிக்கில் என்ன இப்போ காசு கொடுக்கணும் சார்? சார் கீழே கிடந்துச்சு, தேவையும் தான் வாங்கிக்கங்க, தேவையில் எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது சார் அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க எனக்கு ஒரு தன்மான மாதிரி கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போகணும். இல்லை இந்த பணத்தை அங்கே கொடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நிறைய பேர் பணம் கிடைத்த அந்த கஷ்டத்துக்கு வீட்டுக்கு. இல்லை இல்லை, அது வந்து ஒரு நகை வாங்குறவங்களா இருப்பாங்க, ஒரு நகை எடுக்க வந்தவங்களா இருப்பாங்க. சப்போஸ் ஒரு கல்யாண வேலையாக இருக்கும், 4 லட்சம் போச்சு ஒரு குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு போய் சேசலே கொடுத்துட்டு. நல்ல சிந்தனைங்கய்யா. இந்த விருது வந்து ஒரு சிறப்பான மனிதருக்கு கொடுத்ததில் ரொம்ப பெருமை அடையலாம். ரொம்ப நன்றி. சமூக சேவை. இப்போ இந்த பரிசு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அன்னைக்கு நீங்கள் கொடுத்த சந்தோஷத்துக்கு இந்த பரிசு கிடைத்ததுக்கு உங்களுக்கு என்ன தோணும்? 10 ரூபாய் எடுத்து கொண்டு இருந்தால் ஒரு சந்தோஷம் கூட இருக்காது.
அதை காட்டி நல்ல கௌரவமாகி லைன்ஸ் கிளப்லேருந்து புதிய பாதை டிவியும் சேர்ந்து எனக்கு நல்ல ஒரு மரியாதை எல்லாமே செஞ்சு நல்லபடியாக செஞ்சுட்டாங்க. அது மாதிரி 100 மடங்கு எனக்கு சந்தோஷம். லைன்ஸ் கிளப்புக்கும் புதிய பாதை டிவிக்கும் புதிய பாரதி டிவிக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கூட. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுகளுக்கு எங்களுக்கு இப்படி ஊக்குவிச்சாலே நாங்கள் இன்னும் நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த விருது வந்து லைன்ஸ் கிளப்பும் புதிய பாரதியும் கொடுத்ததுனால ரொம்ப பெருமை கொள்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் சிறந்த சமூக ஆர்வலர்கள் சிறந்த விவசாயிகள்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களை மாதிரி பரிசு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கும் அடுத்தவங்க பொருள் கிடந்தா இல்லைம்மா அந்த 400,000 ரூபா வாங்கினவங்களோ போலீஸ்காரங்களோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யலை. புதிய பாரதி எங்களை வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, எங்களை யாருமே மறந்துட்டாங்க. அவங்க எங்களை நினைச்சு இந்த டைத்துல கூப்பிட்டு எங்களை கௌரவிச்சது எங்களோட பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.